Therefore, if anything has happened, his health or whatever it may be, the Modi government is responsible. So, you are saying arrest member has not been served? Who served so far? Nothing. They have not Mike been served. Okay. We don't know whether he has what been served. What is DMK planning? Mike Kittapudi. Mike Kittapudi. Of course, Mike our leader will say what is possible. சட்டப்படி செய்யட்டமே, சட்டத்துக்கு புறம்பா எப்படி ஒருத்தர் வந்து ஒரு இல்லீகல் கஸ்டடி மாதிரி வச்சுட்டு டார்ச்சர் கொடுக்கறது எந்த சட்டத்துல இடம் கொடுத்துருக்கு? அமலாக்கத்துறை அதிகாரம் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அமலாக்கத்துறையோட அதிகாரம் அதிகரிச்சிருக்கு, இதுக்கு சட்டத்துல வாய்ப்பு இருக்குங்கிறாங்களே. அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. They have misused their power. அமலாக்கத்துறை அதிகாரத்தையே வந்து துஷ்பிரயோகம் பண்றாங்க. Of course, it is the next course of action, whatever it may be, the individual has to go for the court. What or the will be the plea? We have to make the plea before the court. Sir, சட்ட சபையில அதெல்லாம் எதுக்குமே போக முடியாது, எதுவுமே பார்க்க முடியாது நீதிமன்றத்தில். சார், சட்டசபையில வந்து இந்த நடவடிக்கை இப்ப எப்படி பண்ணுறது? ஒரு நிமிஷம் தள்ளி விடுறீங்க. அவர்களை மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை அவருடைய இல்லத்தில் சோதனை இடுவதாக சொல்லி இடியிலிருந்து வந்திருந்தார்கள். அப்படி வந்தவர்கள் இன்று காலை ஏறக்குறைய 2:30 மணி வரை அவரை விசாரணை என்ற பெயரில் வீட்டிற்குள்ளேயே அடைத்து வைத்து அவரை பார்ப்பதற்கு யாரையும் அனுமதிக்கவில்லை. அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் அல்லது வழக்கறிஞர்கள் யாரையும் அனுமதிக்காமல் அவரை 2:30 மணிக்கு எந்தவித காரணமும் சொல்லாமல், கைது செய்கிறோமா அல்லது எங்கே எடுத்து போகிறோம் என்று சொல்லாமல் அவரை